ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ஊர் நம்ம வீடு. நம்ம இப்போ ஒரு ஹெல்த்தியான மாதுளை ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அதோடய பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு டேஸ்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் அப்படின்னா அது மாதுளை ஜூஸ் தான். எல்லா சீசன்லேயும் கிடைக்கிற ஒரு அற்புதமான பழம் அப்படின்னா அது மாதுளை பழம் தான். இப்போ ரீசெண்டாக மாதுளை ஜூஸை பற்றி ஒரு ஆய்வு மேற்கொண்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, க்ரீன் டீயை விட அதில் இருக்க ஊட்டச்சத்தை விட மாதுளை ஜூஸில் இருக்க ஊட்டச்சத்து வந்து நம்மளை ரொம்ப ஹெல்த்தி ஆக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதோட புற்றுநோய் எதிர்க்கும் தன்மை இதில் இருக்குது. ஆரோக்கியமான இதயத்துக்கு வழிவகுக்கிறது. சர்க்கரை நோய்க்கே எதிர்த்து போராடுகிறது. ரத்தத்தில் இருக்க கொலஸ்ட்ரால் சர்க்கரை அளவெல்லாம் வந்து கம்மி பண்ணி நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்க ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ரத்த சோகையை வந்து சரி செய்ய உதவுகிறது. நம்ம ஹெல்த்தியான சருமத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நம்ம தலைமுடி, ஆரோக்கியமான தலைமுடிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் இது வந்து ஜூஸ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நம்ம டீத்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெறுகிறது. செரிமானம் சிறப்பாக நடக்க உதவுகிறது. ஓகே, இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போது இந்த ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மாதுளை எடுத்து அதை சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். அது கூட கொஞ்சம் பால், நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நம்ம ஹனி, பனக்கற்கண்டு எது வேணால் சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டு கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறேன். அது கூட நாட்டு சர்க்கரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு அது கூட ரெண்டு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மாதுளை ஜூஸ் ரெடி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.